Hi friends, welcome to akkasteachingmaths. Fourth question, paranga, the radius of a circular plate is measured at 12.65 cm instead of the actual length 12.5 cm. Or circular plate or radius one measured pantranga. Actual length வந்து 12.5 பட் அதுக்கு பதிலாக என்னவா எரராக மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12.65 மெஷர் பண்ணிட்டாங்க. என்னென்னா கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் கேல்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட், அப்சொல்யூட் ஏரியா, அப்சொல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர், இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட்னா ஃபார்முலா பையா ஸ்கொயர். ஓகேவா, இப்போ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது போன சம்பளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 27.2 கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் நாட்டை வந்து 27 எடுத்துக்கிட்டோம், எக்ஸை வந்து 27.2 எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவல் வேல்யூவை வந்து எக்ஸ் நாட்டும் எரரை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்கேயும் பாருங்கள், ஆக்சுவல் லென்த்தை வந்து நம்ம எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக இங்கே என்னது, ஆர் நாட். ஆர் நாட் ஈக்குவல் டு 12.5 cm. எரர் வந்து என்னது, ஆர் ஈக்குவல் டு 12.65 cm. ஓகேவா, ஆர் நாட்டோடைய வேல்யூ இது, ஆரோடைய வேல்யூ இது, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் நம்ம ஃபார்ம்லாம் எழுதுவோம். இங்கே வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஏ ஆஃப் ஆர்ன்னு எழுத போகிறோம். ஆரை வச்சு எடுத்துக்கிறனால ஏரியான்றனால ஏ யூஸ் பண்ணுறேன், ரேடியஸ்ன்றனால ஆர். ஏ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் நாட்டு பிளஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட்டு இன்டூ ஆர் மைனஸ் ஆர் நாட்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதான் வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன். இதுலேருந்து வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தேவை அப்படின்னா ஏ ஆஃப் ஆர், இதை இந்த சைட் கொண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ ஆஃப் ஆர் நாட், ரிமைனிங் வந்து ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். ஸோ இதோட இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். இப்போது ஏ ஆஃப் ஆர்னா என்னது, ஏ ஆஃப் ஆர் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட், ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட் பையா ஸ்கொயர். ஏ டேஷ் ஆஃப் ஆர் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆர் ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2r, பை இருக்கனால 2πr. ஓகேவா, இதான் ஏ ஆஃப் ஆர், இது ஏ டேஷ் ஆஃப் ஆர். சரிங்களா, இப்போது ஆர் நாட் அப்படின்றப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணணும், ஆர் நாட்டுன்னு போட்டுக்கணும். ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு 2πr நாட்டு. ஆர் நாட் அப்படின்னு வேணால் ஆருக்கு பதில் ஆர் நாட்டுன்னு போட்டுக்க வேண்டாம். இப்போது ஆர் நாட்டோடைய வேல்யூ என்னது, இங்கே 12.5 cm. இப்போ ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட்டுக்கு பதிலாக 12.5, ஆருடைய வேல்யூ என்னது, இங்கே 12.65 cm, மைனஸ் ஆர் நாட்டோடைய வேல்யூ வந்து 12.5. சரிங்களா, இப்போ ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட்டை எப்படி எழுதலாம், 2πr0 எழுதலாமா, இங்கே ஆர் நாட்டுக்கு பதிலாக 12.5 இருக்கா, அப்போ 2πr0 பதிலாக 12.5, இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 12.65, 12.5, இதெல்லாமே 0, இங்கே 1, 5, இப்போ என்ன வரும், 0.15 வரும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் 2 × 12.5 × 0.15 பார்த்தீங்கன்னா 3.71, பை இருக்கனால பை, சென்டிமீட்டர்ன்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகேவா, இது வந்து என்னது, அப்ராக்சிமேட், லீனியர் அப்ராக்சிமேஷன், அப்ராக்சிமேட்டாக தான் இந்த வேல்யூ. ஓகேவா, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. அடுத்தது நம்ம ஆக்சுவல் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஆக்சுவல் வேல்யூ தேவை அப்படின்னா இந்த ஏ ஆஃப் ஆரையும் ஏ ஆஃப் ஆர் நாட்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிரும். ஏ ஆஃப் ஆரையும் ஏ ஆஃப் ஆர் நாட்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிரும். ஏ ஆஃப் ஆர், ஆருக்கு பதிலாக என்னது, 12.65, ஏ ஆஃப் 12.65 மைனஸ் ஏ ஆஃப் ஆர் நாட்னா ஏ ஆஃப் 12.5. ஏ ஆஃப் ஆர்னா எப்படி எழுதலாம், பையா ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ பை, ஆருக்கு பதிலாக இங்கே என்னது, 12.65 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் நாட்னா எப்படி எழுதலாம், அதுவும் பை ஆர் நாட் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது பை ஆர் நாட்டுக்கு பதிலாக 12.5 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, பை தான் காமனாக இருக்குது. பையை காமனாக வெளில எடுத்துகிட்டு இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 160.0225 வரும். அதே மாதிரி 12.5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 12.5 × 12.5 நடந்தால் 156.25. இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு 3.7725 வரும்.
ஸோ இதை வேறு மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க, 3.7725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவும் கிடச்சிருச்சு, ஆக்சுவல் வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கொண்டு போய் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே பை இருக்குது, ஸோ பை போட்டுக்கோங்க, பை மறந்துடாதீங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் எடுத்து எழுதணும்னு நினச்சா மறந்துட்டேன், ஸோ பை போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ பை இதெல்லாம் மிஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை நிறுத்தி கொண்டு போய் நம்ம அப்சல்யூட் ஃபார்முலா தெரியும், ஸோ அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்சல்யூட் எரர் ஃபைன் பண்ணலாம். அப்சல்யூட் எரர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம், 3.7725 பை சென்டிமீட்டர் ஸ்கொயரு மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.75 பை. ரெண்டுத்துலையுமே பை காமனாக இருக்கனால பையை வெளில எடுத்துக்கோங்க. அப்போ 3.7725 மைனஸ் 3.75 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3. சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 5, 2, 7 ஃபைவ் போயிடுச்சுனா 2, 7 போயிடுச்சுனா 0, 0.0225 வரும். பை இருக்கனால பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். அடுத்தது ரிலேட்டிவ் எரர். இதான் ரிலேட்டிவ் எரருடைய ஃபார்முலா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஒன்றுமே இல்லை, இங்கே கண்டுபிடிச்ச அப்சல்யூட் எரரை ஆக்சுவல் வேல்யூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்ல, என்ன ஆன்சர் வந்துச்சு, 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. ஆக்சுவல் வேல்யூ என்னது, 3.7725 பை. இங்கே பை பை கேன்சல் ஆகிடும். இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.006 கிடைக்கும். சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் எரருக்கு அப்புறம் பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. ஓகேவா, ஃபார்முலா வந்து ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. ரிலேட்டிவ் எரரை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ரிலேட்டிவ் எரர் என்னது, 0.006 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்டூ 100. ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வருமா, அப்போ 0.6 பர்சன்டேஜ். ஓகேவா, பர்சன்டேஜ்ன்றப்போ பர்சன்டேஜ் போடணும், மற்றதுக்கெல்லாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இது ரிலேட்டிவ் எரர், இது பர்சன்டேஜ் எரர். ஸோ இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.